கோவை உக்கடத்தில் படுகொலை செய்யப்பட்ட திராவிடர் விடுதலைக் கழகத்தைச் சேர்ந்த ஃபாரூக்கின் குழந்தைகளின் கல்விச் செலவை தமிழக அரசு ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. கடவுள் மறுப்பாளரான ஃபாரூக்கை கொன்ற மத அடிப்படைவாதிகள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவருடைய மனைவி கோரிக்கை விடுத்திருக்கிறார். கோவை உக்கடம் பிலால் எஸ்டேட் பகுதியில் வசித்து வந்த 31 வயதான ஃபாரூக் இரும்பு வியாபாரம் செய்து வந்தார். இவருக்கு மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர். பிறப்பால் ஒரு இஸ்லாமியர் என்றாலும் கடவுள் மறுப்பாளராக இருந்து வந்துள்ளார். திராவிடர் விடுதலைக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு முற்போக்கான சிந்தனைகளை பேசியும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக கூட்டங்களில் பங்கெடுத்தும் வந்துள்ளார். குறிப்பாக மதங்களில் உள்ள மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான கருத்துக்களை தமது முகநூலில் பதிவிட்டு வந்த ஃபாரூக் கடந்த வியாழக்கிழமை இரவு சில அடையாளம் தெரியாத நபர்களால் அரிவாளால் வெட்டியும் கத்தியால் குத்தியும் கொலை செய்யப்பட்டார். ஃபாரூக்கை சில இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகள் கொன்றுவிட்டதாக அவரின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த வழக்கில் கோவை போத்தனூரைச் சேர்ந்த அன்சாத் என்பவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். மேலும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். இதனிடையே தனது கணவரை கொன்றவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த சம்பவம் போல் எந்த மதத்தினருக்கும் ஏற்படக்கூடாது என்றும் ஃபாரூக்கின் மனைவி ரஷிதா கண்ணீர் மல்க தெரிவித்தார். இறைவன் பேர் சொல்லி யாரும் யாரையும் கொல்ல சொல்லி யாரும் சொல்லிட்டு இல்லை. என் கணவன் இப்படி இந்த அளவுக்கு கொடூரமா கொண்டவங்கள தயவு செய்து விடாதீங்க. அரசாங்கம் கடுமையான தண்டனை கொடுக்கணும். என் மக்கள் அனாதையாக்கி என்ன இந்த நிலைமைக்கு தள்ளனா? அவங்கள சும்மா விடக்கூடாது. அவங்கள சும்மா விடாதீங்க. இந்த மாதிரி எந்த மனிதருக்கும் எந்த மதத்தவருக்கும் இந்த கொடுமை நடக்கக்கூடாது. இந்த அல்லாஹ் பேர் சொல்லி யாரும் இப்படி செய்யக்கூடாது. தங்கள் குடும்பத்தில் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரே நபர் ஃபாரூக் மட்டுமே என்று கூறிய ஃபாரூக்கின் தாயார் நபிஷா, இரு குழந்தைகளையும் மருமகளையும் எப்படி காப்பாற்றுவதென தங்களுக்கு தெரியவில்லை என்றும் வேதனைப்பட தெரிவித்தார். இவங்க செய்தவங்க வந்து அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய தொழுகை எல்லாம் இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம். ஆனா அல்லாஹ் வந்து கொல்ல சொல்லலை. அல்லாஹ் நான் தண்டனை கொடுக்கறேன், நீங்க கொடுக்க கூடாதுன்னு தான் அல்லாஹ் சொல்லியிருக்குது. உங்க தொழுகையும் உங்க நியாயத்தையும் நீங்க எடுத்து நடத்துங்க இருந்துங்கன்னு சொல்லியிருக்குது அல்லாஹ். இவங்களுக்கு கொல்றதுக்கு உரிமை கிடையாது. என் பயன்தான் என் குடும்பத்தை பார்க்கறான். என் பயம், என் புருஷன் வந்து பிளஸரு சுகரு, அவர் வேலை வெட்டிக்கு இப்போ போக முடியாத சூழ்நிலையில உட்கார்ந்துருக்காரு. இந்த குடும்பத்தை எடுத்து நடத்துறது என் பயன்தான். அதனால என் பேர மக்களையும் என் மருமகளையும் நான் பார்க்க சம்மதப்பட்டிருக்கிறேன். அதுக்கு என்ன வழி? இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுது? வயது முதிர்ந்த நிலையில் வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கும் ஃபாரூக்கின் பாட்டி மதினா பீவி தன் பேரனை கொலை செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்றார். இதுகுறித்து ஃபாரூக்கின் உறவினர்கள் கூறும் போது, இஸ்லாமிய மதத்திற்கு எதிராக பேசியதற்காக மட்டுமே இந்த கொலை நடந்ததா என்ற சந்தேகம் தங்களுக்கு உள்ளதாகவும் சந்தேகம் தெரிவித்தனர். தற்போது சரணடைந்துள்ள அன்சாத் ஃபாரூக்கின் நண்பர்தான் என்று கூறியுள்ள ஃபாரூக்கின் மைத்துனர் ஷாஜகான், ஏற்கனவே ஃபாரூக்கிற்கு பலமுறை கொலை மிரட்டல் வந்துள்ளதாகவும் ஆனால் அவர் அதனை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என்றும் குறிப்பிட்டார். அந்த கொலையாளி வந்து முதல் முதல்ல சொல்லியிருக்க வாக்குறுதி, அதாவது வாக்குமூலம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டதாகவும் அதுக்காக வேண்டி கொலை செய்ததாகவும் சொல்றாங்க. ஆனால் வெறும் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டாங்கிறக்காக மட்டும் கொன்ன மாதிரி எங்களுக்கு தெரியல. இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்குங்கிறது தான், வேற ஏதாவது காரணமும் வேற ஆள்களுடைய தூண்டுதல்னால தான் பண்ணியிருப்பாங்கிற சந்தேகப்படுறோம். அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ள இந்த படுகொலை தொடர்பாக மேலும் இருவரை கைது செய்ய இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இஸ்லாமிய இளைஞர்களிடையே சகிப்பின்மை அதிகரித்து வருவதாக திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர் மணி குற்றம் சாட்டியிருக்கிறார். அவருடன் நமது சேலம் செய்தியாளர் கோகுல் நடத்திய உரையாடலை இப்போது பார்க்கலாம். கடந்த 16 தேதி இரவு கோவையில் திராவிடர் விடுதலைக் கழக சார்ந்த கோவை மாநகர பொறுப்பாளர் பாரூக் அவர்கள் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு அடுத்த நாள் அந்த வழக்கிலே ஒருவர் தானாக முன்வந்து சரணடைந்திருக்கிறார். இதுகுறித்து காவல்துறை தரப்பில்
அவர் ஒரு நாத்திகராக மாறிய காரணத்தினாலேயே இந்த கொலை நடந்திருப்பதாக ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதேபோல் மேலும் இரண்டு இஸ்லாமியர்களை இந்த வழக்கு குறித்து கைது செய்வதற்காக தேடி வருவதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. இது குறித்து திராவிடர் விடுதலைக் கழகத்தினுடைய தலைவர் கொளத்தூர் மணி அவர்களிடம் நாம் கேட்போம். அதாவது இப்ப இந்த கொலையை பத்தி எதற்காக நடந்திருக்கும் அப்படின்னு இதை பத்தி நீங்க என்ன கருதுறீங்க, அதை பத்தி கொஞ்சம்? நாங்கள் முதலில் இது ஒரு இந்து அடிப்படைவாதிகளால் செய்யப்பட்டிருக்கலாம் என்று நாங்கள் நினைத்தோம். காரணம், ஃபாரூக் அவர்கள் வாழ்ந்து வந்த பகுதி என்பது எளிதில் பிறர் அணுக முடியாத இஸ்லாமியர்கள் மட்டுமே வாழ்கிற பகுதி. எனவே இதை பயன்படுத்தி கொண்டு இந்துத்துவ அடிப்படைவாதிகள் இதை செய்துவிட்டு இஸ்லாமியர்களுக்கும் பிரியாரிஸ்டுகளுக்கும் இடையிலான ஒரு முரண்பாட்டை தோற்றுவிக்கிற முயற்சியாகத்தான் நாங்கள் கருதினோம். ஆனால் தோழர்களோடு விவாதிக்கிற போது ஏற்கனவே அவர்கள் இஸ்லாமியை விட்டு வெளியேறிய அல்லது இறை மறுப்பாளராக மாறிவிட்ட இஸ்லாமியர்கள் ஒரு குழுவாக அங்கு இயங்குவதாகவும், ஏறத்தாழ 50 பேர் கொண்ட ஒரு குழுவாக அவர்கள் இறை மறுப்பாளராக இருக்கிற இஸ்லாமியர்கள் அந்த பகுதியில் வாழ்ந்து வருவதாகவும், அவர்கள் ஒரு குழுவாக உருவாகி தங்களுக்குள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு வருவதாகவும் நாங்கள் கேள்விப்பட்டோம். அவருடைய முகநூல் பதிவுகள் எல்லாம் பார்க்கிற போது காவல்துறை கைது செய்து காவல்துறை இப்போது சொல்லுகிறது உண்மையாக இருக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் அவர் அந்த முகநூல் பதிவில் தன் சமயத்தை சார்ந்தவர்கள், தன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் என்று குறிப்பிடுகிறார். மேலும் இப்போது கொஞ்சம் சகிப்பின்மை என்பது இஸ்லாமிய இளைஞர்களிடம் வளர்ந்துவதாக கூட நாங்கள் உணர்கிறோம். இப்போ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மூட நம்பிக்கைகள்லாம் அளவுக்கு அதிகமா இருந்திருக்கும். அந்த காலத்திலாம் கூட வந்து முஸ்லீம்களும் இருந்திருக்காங்க, அதே போல நாத்திகம் பேசினவங்களுக்கு அன்னைக்கு வந்து செருப்பு வீசியிருக்காங்க, இப்படி எல்லாம் ஒரு நிலை இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு முற்போக்குகள் வளர்ந்து மூட நம்பிக்கைகள்லாம் கொஞ்சம் ஒளிஞ்சிட்டு இருக்கிறதா ஒரு நிலை தெரியுது. இந்த காலத்துல வந்து ஒரு நாத்திகம் பேசுற காரணத்துக்காக இப்படி ஒரு கொலை நடந்திருக்குது அப்படின்னா, இது வந்து அந்த அளவுக்கு ஒரு மதவெறி இந்த நாட்டில் வளர்ந்துட்டு வருதா, அல்லது பெரியார் இயக்கங்கள் வந்து அந்த நாத்திக கொள்கைகள் எல்லாம் வந்து பரப்புறது இப்ப குறைஞ்சிருச்சா, அதை பத்தி கொஞ்சம்? இல்லை, இது வந்து இந்துத்துவவாதிகள் கடுமையான இஸ்லாமிய எதிர்ப்பு பேசுவதால் அவர்கள் தங்களுக்கு எதிர்வினையாக இளம் தெரியாத இளைஞர்கள் இப்படி திரும்பி இருக்கலாம். இன்னொன்று, ஷாபானு வழக்கு நடந்த பின்னால் இப்படி இஸ்லாமியர்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் அடிப்படைவாதம் பேசுகிற, இன்னும் இறுக்கமாக இஸ்லாமியத்தை மிக கராராக பின்பற்றுகிற போக்கு ஒன்று வளர்ந்து வருகிறது என்பதும் உண்மைதான். அப்போ அதில் இன்னும் இப்படிப்பட்ட கொலைகள் நடக்கிற போது வெளிநாடுகளில் நடக்கிற இஸ்லாமியர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தும் இங்கும் சில இளைஞர்கள், ஒருவேளை சாகச உணர்வு மிக்க இளைஞர்களோ அல்லது தங்களை முழுமையான இஸ்லாமியர்களாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று கருதுகிறவர்களோ இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருப்பதாகத்தான் பார்க்கிறேன். இது ஒரு விரும்பத்தகாத, நம் எல்லோருக்கும் விருப்பம் இல்லாத ஒரு வளர்ச்சி தான் இது, நடந்து கொண்டுதான் இருக்கிறது, அதை நாம் மறைக்க முடியாது. இப்ப குறிப்பா இந்த மாதிரி சில பெரியாரியலை கடைபிடிக்கிறவங்க கூட இப்ப சமீபத்தில் இந்த பரூ கொலை நடந்ததுக்கு அப்புறம் இஸ்லாம் மதத்தை கொஞ்சம் கடுமையா விமர்சிக்கிற மாதிரி சிலர் கருத்து சொல்றாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, நாம் இந்த சமுதாயத்தில் பெருங்கேடாக இருந்து வருகிற இந்துத்துவ சக்திகளை நாம் முறியடிக்க வேண்டும். இந்துத்துவ பாசிஸ்ட் சக்திகளை முறியடிக்க வேண்டும். தாங்கள் எண்ணுகிறபடி தான் உணவு உண்ண வேண்டும், தாங்கள் எண்ணுகிறபடி தான் உடை உடுக்க வேண்டும் என்றெல்லாம் பேச தொடங்கி இருக்கிறார்கள். அதற்காக முதலில் அவர்களை எதிர்ப்பது முதன்மை நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை மட்டுமே காரணமாக வைத்து கொண்டு ஒரு நம்மோடு பெரும்பாலும் ஒத்த கருத்துள்ள அந்த இயக்கத்திற்கு எதிராக போய்விடக்கூடாது என்பதுதான் பெரியார் இயக்கத்தை சார்ந்த அல்லது முற்போக்கு இயக்கங்களை சார்ந்தவர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள். இந்த ஒற்றை மனிதன் செய்வதை ஒரு சமூகத்தின் பொறுப்பாக, மதத்தின் பொறுப்பாக நாம் பார்த்துவிடக் கூடாது. அதே வேளையில் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியை, இப்படிப்பட்ட நகழ்ந்த நிகழ்வை நடத்தியவர்கள் இஸ்லாமியர்கள் என்று முழுமையாக அறிந்த பின்னாலாவது அதற்கு சரியான எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்பதும் எங்களுடைய எதிர்பார்ப்பாகத்தான் இருக்கிறது. இப்போ இந்த பாரூக்குடைய கொலை வழக்குல இஸ்லாமிய அமைப்புகள் என்ன எதிர்வினையா என்ன இது வரைக்கும் ஆற்றிருக்கிறதா நீ உங்களுடைய பார்வையில் இருக்கு, அவங்க என்ன இஸ்லாமிய அமைப்புகள் என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இல்லை, நாம் எதிர்பார்ப்பது இதில் முதல்ல தோழர், விடுதலை சிறுத்தைகள் அமைப்பில் இருக்கிற தோழர் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் ஒரு நல்ல எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார்கள். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹருல்லா அவர்கள் இதை கண்டித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். எஸ்டிபி இயக்கத்தில் ஒரு தலைமை கழக பொறுப்பாளர் என்று கருதுகிறேன், அவரும் கூட இது குறித்த ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு அவர்கள் அந்த அதை கண்டித்திருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன். ஆனால் பெரும்பாலான அவர்கள் வந்து முகநூலாம் விவாதத்தில் கேட்கிற கேள்வி, எப்படி இஸ்லாம் என்று முடிவு செய்தீர்கள், அவர் வந்து செல்போன் தொலைந்து விட்டது என்று தானே சொல்லியிருக்கிறார், நீங்கள் எப்படி சொல்லி என்றெல்லாம் விவாதம் வைக்கிறார்கள்.
தன்னுடைய செல்போன் எண்ணில் தான் பேசினார்கள் என்று அவர் எப்படி சந்தேகப்பட்டார் என்பதை நமக்கு சந்தேகத்தை விளைவிக்கிறது என்பது ஒன்று. அது காவல்துறையினுடைய முழுமையான விசாரணைக்கு பின்னால் தான் முழுமையாக அவர்கள் வெளியிடுவார்கள். காரணம், அது விசாரணைக்கு எடுத்துவிடும் என்று கருதுகலாம். நான் ஏற்கனவே சொன்னதை போலத்தான், இஸ்லாமியத்தில், இஸ்லா மதத்தில் இப்போது இளைஞர்கள் இப்படி தங்களை வெறியர்களாக மாறிக்கொண்டிருப்பதை மாற்றிக்கொள்வதற்கும், ஏன்னா இந்துத்துவ சக்தியின் மீது நாம் வைக்கிற விமர்சனமே என்னவென்றால், நீங்கள் கருதுவதைத்தான் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று நினைப்பது ஃபாசிசம் அல்லவா என்று சொல்லுகிறோம். அப்படித்தான் தாங்கள் கருதுவதை, தங்கள் மத நம்பிக்கை என்று உணர்வதைத்தான் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று கருதுவதும் ஒரு விதத்தில் ஃபாசிசம் தான். இந்த ஃபாசிசத்தை எதிர்க்காமல் இந்து ஃபாசிசத்தை மட்டும் நான் எதிர்த்துவிட முடியாது என்பதை அவர்கள் தங்கள் செயலால் வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.